ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டி 50 ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, கிளாரிஃபை பண்ணிடுறேன். நிறைய பேருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிங்க் அப்படி காப்பி பண்ணிவிட்டு டெலகிராமில் சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள், கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ 4000 அபோவ் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, அதுதான் நம்மளுடைய சேனல். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுக்கும். ட்ரேடில் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா எப்போதுமே வந்து அதிகமாக ட்ரேட் எடுக்கிறத கம்மி பண்ணிவிட்டு கம்மியாக ட்ரேட் எடுக்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எப்போதுமே அடிக்கடி ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, இந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நெஃப்டி 50 பொறுத்த மட்டும் நெஃப்டி 50 நிறைய பேர் ட்ரேட் எடுப்பாங்க. பட் என்ன அப்படின்னா, அந்த வெயிட்டேஜ் செக் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் ஃபெயிலியருக்கான பாதையை அதிகமாக உருவாக்கும். சரிங்களா? அதனால் வெயிட்டேஜ் எப்போதுமே ஒரு ரெண்டு விஷயம் பாருங்கள். எது ரொம்ப வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டால் போதுமானது. இதில் செக்டாருக்கும் வெயிட்டேஜ் இருக்கும், ஸ்டாக்குக்கும் வெயிட்டேஜ் இருக்கும். இதில் இருக்க பெரிய பிரச்சனையே அதுதான். அதனால தான் எல்லோரும் பேங்க் நெஃப்டி ரொம்ப ஃபேமஸ் இப்போது ரீசன்ட் டைமில். சரிங்களா? நெஃப்டியை காட்டிலும் எல்லாத்துக்கும் பேங்க் நெஃப்டின்னு சொல்ல நல்லாவே தெரியும். நெஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறது வந்து பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்குது, ஐடி இருக்குது, இங்கே ரிலையன்ஸ், HDFC, ICICI பேங்க் இருக்குது. இப்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த கேண்டலில் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரியும். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, அந்த 1 hour கேண்டல் பிரேக் அவுட் ஆனவுடனே என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. அதாவது எல்லோரும் சொல்லும் போது, வீடியோவில் சொல்லும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஆனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது ட்ரேட் எடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. இதில் முக்கியமானது 3 hour கேண்டல்லாம். பிகினிங்கில் ஒரு நல்ல வீடியோ போட்டிருப்பேன். சரிங்களா? அதில் தெளிவாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த 3 hour கேண்டலை நீங்கள் சும்மா நார்மலாக, ஒரு நாளைக்கு 3 candle வரும், நான் சும்மா இப்போ எடுத்துருக்க டேட்டாவை அப்படியே காட்டுறேன். இன்றைக்கி நடந்த ட்ரேடில் பாருங்கள், 3 hour கேண்டலில் ஹையை பிரேக் பண்ணால் ப்ராஃபிட், இங்கே பிரேக் பண்ணால் ப்ராஃபிட். இந்த 10 points அப்படிங்கிறது இதில் சாலிடாகவே இருக்கும். பிரேக் பண்ணால் ப்ராஃபிட், பிரேக் பண்ணால் இங்கே ப்ராஃபிட். இந்த 1 ஃபெயிலியர்னு எடுத்துப்போம். சரிங்களா? இந்த ஃபெயிலியர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இங்கே பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கு, இங்கே ஒரு பிரேக் அவுட் ப்ராஃபிட். சரிங்களா? இங்கே பிரேக் அவுட் நடக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எடுத்ததில் 1, 2, 3, 4, 5, 6, 7 எடுத்திருக்கும், அதில் 1 மட்டும்தான் ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது NSE வெப்சைட்டுக்கு போயிருங்க. இதில் இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது இந்த 50 companies எத்தனை கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது, எத்தனை கம்பெனி நெகட்டிவில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் 3 hour கேண்டல் பிரேக் ஆக எடுக்கும்போது மேஜரான கம்பெனிஸ், சரிங்களா, அட்வான்ஸ் லெவலில் இருக்கான்னு பாருங்கள். ஹையை பிரேக் பண்ணும்போது, லோவை பிரேக் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் டிக்ளைனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுங்க. அப்புறம் இதை எடுத்தோடனே வெயிட்டேஜ் வந்துடுங்க. அதில் ஃபினான்ஷியல் சர்வீஸும் ஐடியும் ரொம்ப முக்கியம். இதனுடைய 3 hour கேண்டில் எப்படி இருக்குது? ஏன்னா பிரேக் ஆகும்போது, சரிங்களா, இப்போ வந்துட்டு ஏன்னா வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியம். வெயிட்டேஜ் செக் பண்ணாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. இதில் இந்த இடத்த பாருங்கள், இன்றைக்கி ஓப்பனும் லோவும் சேம். சரிங்களா? ஓப்பன் லோ சேவ்னா நிறைய பேருக்கு புரியாது. ஸோ பிகினருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு ஸ்டாக், இப்போ வந்து ராமசாமி அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படின்னா, இந்த ராமசாமிங்க ஸ்டாக்கை மார்னிங் ஓப்பன் ஆகும்போது 100 rupees ஓப்பன் ஆகுதுன்னா ஓப்பன் லோ. சரிங்களா? இது எல்லாமே சேம் தான். ஓப்பன் லோ ஹை எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போது பையர் அதிகமாக வந்தால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த 100 rupees இருக்க ஸ்டாக்கு 102 rupees போயிடும். ரைட்டா? ஹை மேலே போயிடும். அப்போ ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் என்னது? பை. இதே இது நிறையா செல் பண்ணால் என்னாகும்? 98 rupees போயிடும். லோ 98 போயிடும். அப்போ ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் செல் சைட் போகணும். இப்போ ஓப்பனும் லோவும் இந்த 3 hour டே கேண்டலுக்கு பார்ப்பாங்க. இந்த 3 hour கேண்டலை செக் பண்ணும்போது இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா
த்ரீ ஹவர்ஸை பொறுத்த மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இப்போது ஏன் இன்றைக்கி ட்ரேட் வந்து இன்றைக்கி எடுத்தவங்களுக்கு தெரியும் ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். இந்த கேண்டில் பாருங்கள், ரெட் கேண்டிலாக அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இங்கே பிரேக் அவுட்டும் ஆகலை. இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இங்கே நெஃப்டியில் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாலும் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா இங்கே ஒரு வெயிட்டேஜ், முக்கியமான ஐடிங்கிறது கன்சாலிடேஷன் இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுனா இமீடியட்டாக ப்ராஃபிட் தராது. ஒரு பிரேக் அவுட் நடந்தோடனே நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறீங்கள சார் எனக்கு ஒரு 15 மினிட்ஸில் எனக்கு ப்ராஃபிட் வந்துடணும் அப்படின்னு. ஆக்சுவலாக ட்ரேடிங் டைமிங்கே வந்து 15 மினிட்ஸ் தான். நிறையா பேர் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க. அப்படி வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபியர்லேயே என்ன பண்ணுவோம், இந்த எமோஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்காக இருந்தாலும் நஷ்டப்படும் போது என்னாகும், ஃபியர் வரும், வெளியில் வந்துடும். உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் நஷ்டமாக இருந்தால் பெயினாக இருக்குன்னா, எனக்கு ஒரு 10000 ரூபாய் வந்துச்சுன்னா பெயினாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசமாக ஒழிய. பட் எல்லாத்துக்குமே மணி கீழே லாஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஃபியர் அப்படிங்கிறக்கும் அந்த எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ ட்ரேடிங்கை நான் என்ன பண்ணுவோம், 15 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணோம். இந்த மாதிரி சொதப்பிச்சு அப்படின்னா 15 மினிட்ஸில் என்ன கிடைக்காது அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்காது. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே. அப்போ எல்லாம் சரி வரும்போது ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் பேங்க் செக்டாரை பொறுத்த மட்டில் ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் என்னது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரெண்டையும் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் வந்துடும். அப்போ ஹெச்டிஎஃப்சியோட 3 ஹவர் கேண்டில் எப்படி இருக்குது? ஸோ இங்கே பாருங்கள், ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. ஓப்பனும் லோவும் சேமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் அதாவது லைட்டாக இருக்குது பாருங்கள். அதாவது இங்கே ஒரு ஷேடோ லைன் அப்படின்னு சொல்லுவோம்ல, விக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் புரியறக்காக இந்த குச்சி மாதிரி நான் இருக்குல்ல, புரியறக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த லைன் லைட்டாக இதில் தெரிஞ்சால் கூட, சரிங்களா, உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இஷ்யூ வரும். இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் சீக்கிரம் ப்ராஃபிட் வராது. ஆனால் மார்க்கெட்டை ஓரளவுக்கு கணிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரேட் எடுத்தாலும் ஓகே. பட் கன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி வெயிட்டேஜில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது நிறையா இதெல்லாம் உங்களுக்கு நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனில் சேமாக இருக்குது. அதனாலேயே உங்களுக்கு என்ன வரும், இங்கே நெஃப்டி 50 ப்ராஃபிட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இருக்கும். இதில் ஏதோ ஒன்று இந்த வெயிட்டேஜில் கொஞ்சம் உங்களுக்கு சரி வர இல்லை அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆகாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்க நல்லது. இன்னொன்று, இந்த பிரேக் அவுட்டில் நல்ல ப்ராஃபிட் வரும். இதில் ஆப்ஷன் செல்லராக இருக்கிறீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கெயின் பண்ணலாம். சரிங்களா? அப்போது ஒரு ஸ்டாக் மேலே போகுதுன்னா அதுக்கு ரீசன் பிஹேவ் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஃபோக்கஸாக கவனமாக பார்த்து ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப அவசியமான விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கான விளக்கத்தை நான் தெளிவாக கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், பாய்.